ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். காய்ஸ், வீட்லேருந்து செம்ம போதடிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் சாப்பிட்லன்னே தோணுச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் வந்து திங்க் பண்ணேன், ஷவர்மா சாப்பிட்லான்னு தோணுச்சு. அப்புறம் நாம் மட்டும் போனால் காசு போடணுமே அப்படின்னு நினச்சிட்டு கிரவுண்டுக்கு போனேன். நம்ம ஏதே பசங்க எவனா வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் மற்ற பசங்களும் அங்கெல்லாம் டேய் போய் சாப்பிட்டு வரலான்டா அப்படின்னு ஒருத்தங்கிட்டலாம் கேட்டேன். இருக்கிற பசங்கள்லாம் ஆனால் நம்ம ஊரில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னாருங்க. அதனால நம்ம ஊரில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் பார்பிக்யூ அப்படிங்கிற ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாருங்க. அங்கே என்னென்னடா போடுறாங்க அப்படின்னா, அரேபியன் ஸ்டைலில் ஷவர்மா, பர்கர், ஆல்ஃபாம், ஃப்ரைட் சிக்கன் அப்படின்லாம் போடுறாங்க அப்படின்னாருங்க. ஏய், இதெல்லாம் தான் நம்ம ஊரில் போடுறாங்க அப்படின்னு நினச்சி, சரி ஓகே வாங்கடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். நம்ம பசங்களை அப்படியே வராங்களா இல்லைன்னு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா ஒத்தனையும் காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடை பக்கத்தில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலான்னு போய் நின்னேன். இன்ன உடனே பசங்களாம் வந்தானுங்க. சரி ஓகே வாங்கடா உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்தானே ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி ஓகே நான் போய் கை கழுவிட்டு மெனு கார்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு பார்த்தேன். எது குறைஞ்ச பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆல்ஃபாம் இருந்தது 100 இல்லை, அதே ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ண உடனே அண்ணனை கிட்ட ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் ஆல்ஃபாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ஒரு வீடியோ எடுத்தேன். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு மாதிரியாக பார்த்தாரு. என்ன சரி ஓகே அப்போ மற்ற வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அவன் ஆல்ஃபாம் வந்தது, ஆல்ஃபாம் வந்த உடனே அந்த ஆல்ஃபாம் வீடியோ எடுத்தேன், மைனஸ் வீடியோ எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பசங்க லாலிபப் ஆர்டர் பண்ணியிருந்தானுங்க. லாலிபப் வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசங்களா கழிச்சு லாலிபப்பு வந்துச்சு. லாலிபப் வந்தவொடனே ஒரு வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து அப்படியே செமையாக மாசம் சுற்றி வர அப்படியே எல்லா பக்கம் வீடியோ எடுத்தேன். மொத்தமாக 6 பசங்களாக போயிருந்தோம். 6 பசங்களை இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தான், அவனை வீடியோ எடுக்கலை. அவன் வரதுக்கு முன்னாடியே நாங்களே இந்த வீடியோ எடுத்து விட்டோம். அப்போ தான் சரி ஓகே பசங்களை, ஆனால் நீ சாப்பிட நான் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக அப்படியே மெதுவாக அப்படியே புட்டேன், புட்டு கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் வேணும்னா அந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு எல்லா பக்கம் ஒரு சத்தி வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருட்டம் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே காமெடி எடுத்து காமெடி யோசிப்பீங்க. கொதியில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வைத்தேன். அப்புறம் நம்ம பசங்களே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை காமிச்சேன். அவனுக்கு என்னமோ முழிச்சு முழிச்சு சாப்பிட்டானுங்க. இதுதான் அந்த கடை பேசுங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்கடா போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், ஃபஸ்ட் டைம் லாக் வீடியோ போடுறேன். இந்த கடையோட அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹோம் டெலிவரி உண்டு. 1-5 கிலோமீட்டருக்குள்ளே ஹோம் டெலிவரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன டீட்டெயில் கேட்டு கீழே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.